ஆன்மீக நண்பன் நேயர்களுக்கு வணக்கம் பருவதம் என்றால் மலை பருவத மலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலை என்று பொருள் கைலாயத்திலிருந்து சிவபெருமான் திருவண்ணாமலைக்கு வந்தபோது மலையில் ஒரு காலை வைத்து மற்றொரு காலை திருவண்ணாமலையில் வைத்தார் இந்த மலையின் காலம் இருநூற்று அறுபது கோடி வருடங்கள் கம்பீரமான தோற்றம் கொண்ட இம்மலையின் பரப்பளவு ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் மலையின் உயரம் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு அடிகள் இம்மலையை சுற்றிலும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து குளங்கள் இருந்தன ஏழு சடை பிரிவுகள் உள்ளன பருவத மலையை சில கோணங்களிலிருந்து பார்க்கும்போது திரிசூல வடிவில் தெரிவதால் இதனை திரிசூலகிரி என்றும் இது தவிர கந்தமலை அகத்தியமலை மங்களமலை நந்திமலை என்றும் இந்த மலை அழைக்கப்படுகிறது இவற்றுள் ஏதாவது ஒன்றின் பெயரை நம்பிக்கையுடன் நாம் சொன்னால் வாழ்க்கையில் செல்வம் புத்திர பேறு முதலியவற்றைப் பெற்று இறுதியில் முக்தி இன்பம் அடையலாம் பருவதமலை உயரமான சிகரத்தை உடையதால் பருவதக்கிரி என்றும் இம்மலையில் சிறந்த பல அரிய மூலிகைகள் நிறைந்திருப்பதால் சஞ்சீவிகிரி என்றும் ஒரு காலத்தில் அகத்தியரால் இம்மலையில் திரிசூலம் நாட்டப்பட்டதால் திரிசூலகிரி என்றும் பருவதராஜன் மகளாகிய பார்வதி தேவி இங்கு வந்து தங்கியதால் பர்வதம் எனவும் பெயர் பெற்றிருக்கிறது சிலர் இம்மலையை ஸ்ரீசைலம் என்றும் அழைப்பது உண்டு செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியே இங்கு தவம் செய்ததால்தான் தவம் செய்த மங்களமலை ஈசனின் உத்தரவுப்படி முருகப்பெருமான் பர்வதமலையை சுற்றி வந்து தென்பாதிமங்கலம் காஞ்சி கடலாடி மாம்பாக்கம் ஏலத்தூர் பூண்டி குருவிமலை ஆகிய ஏழு ஊர்களில் லிங்கத்தை நிறுவி வழிபட்டார் இதனால் இந்த மலை கந்தமலை அகத்தியருக்கு இந்த மலையில்தான் ஈசன் முதன் முதலில் தன் திருமணக் காட்சியை காட்டினார் அந்த மலையில் அகத்தியர் திரிசூலத்தை நட்டதால் அது திரிசூலமலை இம்மலையில் உள்ள தெய்வத்துக்கு ஒருமுறை தீபமேற்றி வணங்கினால் வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் தீபமேற்றி வைத்து வழிபட்டதன் பலன் கிடைக்கும் பிரம்மா விஷ்ணு இந்திரன் பனிரெண்டு கோடி சூரியர்கள் இரு கோடி அஸ்வினி தேவர்கள் மற்றும் தேவதைகள் பதினோரு கோடி உருத்திரர்கள் எட்டு கோடி வசுக்கள் ஓடி ரிஷிகள் பதினெட்டு வகைகளை சேர்ந்த தேவ கணங்கள் ஆகிய அனைவரும் இம்மலையை வளம் வந்து அநேக தான தர்மங்கள் செய்தனர் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி